மயிலாடுதுறை தருமபுரம் மாதீனத்தில் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற யானை மீது திருமுறை வீதி உலா உற்சவம். ஞானபுரி ஈஸ்வரர் பெருவிழாவினை முன்னிட்டு யானையின் மீது தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட திருமுறைகளை ஏற்றி நடைபெற்ற வீதி உலாவில் தருமபுரம் ஆதிநகர்த்தர் பங்கேற்பு. வீடுகள் தோறும் பொதுமக்கள் பூரணகும்ப மரியாதை அளித்து வழிபாடு. திருக்கோவில்களில் 10 நாட்கள் நடத்தப்படும் உற்சவங்களில் 4ஆம் நாள் திருவிழாவாக திருமுறைகளை வீதி உலா எடுத்து செல்வது வழக்கம். மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீனத்தில் கடைசியாக 50 ஆண்டுகளுக்கு முன்னர் தருமபுரம் ஆதீனம் 25வது குருமகா சன்னிதானம் அருளாட்சி காலத்தில் 5 யானைகளின் மீதேற்றி திருமுறை வீதி உலா நடைபெற்ற குறிப்புகள் காணப்படுகின்றது. அதன் பின்னர் சில காரணங்களால் இந்நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது. நிகழாண்டு ஞானபுரீஸ்வரர் பெருவிழா ஞானபுரீஸ்வரர் கோவிலில் மே 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் 4ஆம் நாள் திருவிழாவான யானை மீதேற்றி திருமுறை வீதி உலா நிகழ்ச்சி 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடத்தப்பட்டது. இதனையொட்டி ஆதீன திருமடத்திலிருந்து தேவாரம், திருவாசகம் ஆகிய திருமுறைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த யானையின் மீது திருமுறைகளை ஏற்றி தருமபுரம் ஆதீன தேவார பாடசாலை மாணவர்கள் திருமுறைகளை வாசித்தவாறு செல்ல ஆதீனத்தின் 4 வீதிகளின் வழியே திருவீதி உலா நடைபெற்றது. ஆதீனத்தின் மேற்கு வாசலில் தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் திருமுறைகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. வீதி உலாவில் வீடுகள் தோறும் பொதுமக்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர்.